ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாத்துமே ஃபிட் அண்ட் ஃபுட் தமிழ்ல வரவேற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் அடைகிறேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சிம்பிளான சூப்பர் எக்ஸசைஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த சூப்பர் எக்ஸசைஸ் நம்ம தொடர்ச்சியா பண்ணிட்டு வரது மூலயமா நம்மளோட தொடைப்பகுதி மற்றும் நம்மளோட பின்பகுதியில இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு நமக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். லோயர் பாடி தான் நம்ம உடம்புல 50% இருக்குது. நம்ம இந்த லோயர் பாடியை ரொம்ப அழகா டோண்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஓவராலாவே நம்ம பார்க்க நம்ம ரொம்ப அழகா டோண்டா வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு சூப்பர் எக்ஸசைஸ் நீங்க கண்டினியூவா பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நீங்க ரொம்ப அழகா டோண்டா வந்து தெரிய ஆரம்பிச்சிருவீங்க. அந்த சூப்பர் எக்ஸசைஸ் வேற எதுவுமே இல்லைங்க, ஸ்குவாட் தான். இப்ப நான் உங்களுக்கு இந்த வீடியோல ஸ்குவாட் எப்படி பண்ணணும், எவ்வளவு டைம்ஸ் பண்ணணும், எவ்வளவு கவுண்ட்ஸ் பண்ணணும், அதே மாதிரி எந்த மாதிரி பண்ணணும், அது எல்லாமே உங்களுக்கு நீட்டா டீடைல் எக்ஸ்பிளைன் பண்றேன். வாங்க பாத்துக்கலாம். ஸ்குவாட் பொசிஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்மளோட ரெண்டு காலமே நம்மளோட ஷோல்டர் எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு நீங்க வந்து ஒய்டா வந்து விரிச்சு வச்சுக்கோங்க. இப்ப நான் விரிச்சு வச்சிருக்கேன் அந்த மாதிரி. அதுக்கடுத்தது ஹேண்ட் பொசிஷன் பாத்துட்டீங்க அப்படின்னா நீங்க இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்டா இருக்கோ அந்த பொசிஷனை நீங்க ஹேண்ட்ல இருந்து வச்சுக்கோங்க. ஸோ லெக் பொசிஷன் இது வச்சுக்கோங்க, ஹேண்ட் பொசிஷன் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு உட்காந்து உட்காந்து எதிர்க்க போறீங்க. ஸோ இப்படி உட்காந்து எதிர்க்கிறதுக்கு போறதா ஸ்குவாட் எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா. ஓகே, இதுல ஒன்று மட்டும் ரொம்ப முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அந்த இது கரெக்டா பண்ணி பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்ப நம்மளுக்கு அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு சைட்ல இருந்து நம்மளை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா அப்பதான் உங்களுக்கு பொசிஷன் கிளியரா வந்து தெரியும். ஓகே, இப்ப நான் வந்து சைட்ல வந்து நின்றுக்கிறேன். லெக் பொசிஷன் கரெக்டா என்னோட ஷோல்டருக்கு நேரா வச்சுக்கேன். என்னோட ஹேண்ட் பொசிஷன் நான் இப்படியும் வச்சுக்கலாம், இப்படியும் வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு உங்களுக்கு வந்து நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப நான் செஞ்சுட்டு நான் உட்காந்து இருக்க போறேன். ரைட்டா பாருங்க. எஸ் இப்ப உட்காந்து இருக்கீங்கன்னா இருக்கிறதா ஸ்குவாட். இதை முட்டிக்கால் ரொம்ப முன்னாடி வந்திருக்காது. சோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா பாருங்க, நான் உட்காரும்போது என்னோட பின்பகுதி எவ்வளவு தூரத்துக்கு பின்னாடி வைக்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு பின் தள்ளி நான் வந்து உட்காந்து எழுந்திருச்சிருப்பேன். என்னோட முட்டிக்கால் பாத்தீங்கன்னா ரொம்ப முன்னாடி வந்திருக்காது. ஓகே, இப்ப உங்களுக்கு இந்த ஸ்குவாடோட பொசிஷன் ரொம்ப கிளியரா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த ஸ்குவாட் பண்ணும்போது பிரீத் இன் பிரீத் அவுட் எப்படி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். மூச்சை கரெக்டா உள்வாங்கி மூச்சை கரெக்டா வெளியேற்றி நம்ம பண்ணோம் அப்படின்னா அந்த எக்ஸசைஸோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே நமக்கு அப்படியே ஃபில்லப்பே கிடைக்கும். இப்ப நான் உங்களுக்கு இந்த ஸ்குவாட் பண்ணும்போது பிரீத் இன் பிரீத் அவுட் எக்ஸ்பிளைன் பண்றேன், கரெக்டா நோட் பண்ணிக்கோங்க. இது நம்மளோட ஸ்குவாட் ஸ்டார்டிங் பொசிஷன் என்னது, லெக் அப்படி ஒயிடா வச்சுக்கிறோம், கை அப்படி வச்சுக்கிறோம். இது நம்ம ஸ்குவாட் ஸ்டார்டிங் பொசிஷன். ஸோ ஸ்டார்டிங் பொசிஷன்ல பிரீத் இன், இதுக்கடுத்து நம்ம உட்காந்து திருப்பி எந்திரிக்கிறோமா, எந்திரிச்சு திருப்பி நிற்கும் போது நம்மளோட ஸ்குவாட் எண்டிங் பொசிஷன், அப்ப பிரீத் அவுட். ஓகேவா, இதுதான் நம்ம ஸ்குவாட் பண்ணும்போது பிரீத் இன் பிரீத் அவுட்டோட ப்ரொசீஜர். ஓகே, இப்ப நமக்கு பிரீத் இன் பிரீத் அவுட்டோட நான் ஸ்குவாட் போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டார்டிங் பொசிஷன் பிரீத் இன், எண்டிங் பொசிஷன் பிரீத் அவுட். இப்ப இந்த ஸ்குவாடோட பொசிஷன் அதே மாதிரி ஸ்குவாட் பண்ணும் போது எப்படி நம்ம பிரீத் இன் பிரீத் அவுட் பண்றது எல்லாமே உங்களுக்கு இப்ப நீட்டா டீட்டெயிலா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தேன். இது இப்ப எவ்வளவு கவுண்ட்ஸ் ப்ரோ போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டோட்டல் நீங்க வந்து 100 கவுண்ட்ஸ் வந்து போடுங்க. இந்த 100 கவுண்ட்ஸ் வந்து 10-10 பிரிச்சு ஒவ்வொரு 10 கவுண்ட்ஸ் அடுத்தும் 30 செகண்ட் கேப் எடுத்துட்டு அதுக்கு அடுத்து 10 கவுண்ட்ஸ் போட்டுட்டே வாங்க. இந்த எக்ஸசைஸ் நீங்க டெய்லி பண்ணணும் அப்படின்னு சொல்லி டெய்லி பண்ணக்கூடாது, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இந்த எக்ஸசைஸ் நீங்க வந்து பண்ணிட்டு வரணும். ஏன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம இந்த எக்ஸசைஸ் போறது மூலயமா நம்மளோட லோயர் பாடி நம்மளோட தைஸ் பின் பகுதியில இருக்க மசில் எல்லாமே நல்லா பிரேக் ஆயிருக்கும். ஸோ அது பிரேக் ஆனது திருப்பி நம்ம ரெக்கவர் பண்றதுக்கு ஒவ்வொரு நாள் வந்து டைம் கொடுக்கணும் எப்பவுமே. அப்பனாதான் அந்த பிரேக் ஆன மசில் எல்லாமே உங்களுக்கு ஃபேட் லாஸ் ஆகி நமக்கு ஒரு அழகான ஷேப்பான டோன்டு ஸ்ட்ரக்சர் நமக்கு வந்து கொடுக்கும். ஸோ நம்ம எப்பவுமே ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒன் டே டைம் கொடுக்கணும். அதனால இந்த ஸ்குவாட் எக்ஸசைஸ் டெய்லி போடாதீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போட்டுட்டு வாங்க. சரி, ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ஸ்குவாட பத்தின A to Z ஃபுல் ஐடியா வந்து கிடைச்சிருக்கும். இந்த சூப்பர் எக்ஸசைஸ் எப்படி பண்ணணுன்றது எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி என்னோட நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ஒரு சூப்பர் எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் தொடர்ச்சியா பண்றது மூலமா நம்மளோட வயிற்று பகுதியில இருக்க தேவையில்லாத கொழுப்புகளை கரைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல நம்ம அந்த சூப்பர் எக்ஸசைஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க எல்லாத்தையும் அடுத்த சந்திக்கிறேன். அது வரைக்கும்